பள்ளியில் படிக்கும் போதே காதல், 15 வயதுல கர்ப்பம், 16 வயதுல குழந்தை பெற்றுக்கொண்ட கன்னட பைங்கிளியை பற்றி தான் பார்க்க போறோம். திண்டுக்கல் மாவட்டம் கோத்தகிரி பகுதியை சேர்ந்தவங்க தான் வேணி. இவங்க அருகே இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அப்பா சவுதியில சிலிண்டர் டெலிவரி பண்ணக்கூடிய வேலை பார்த்துட்டு வராரு. வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி பெறணும்னு முயற்சி செய்யக்கூடிய ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண். இவங்களுடைய அம்மா மகளுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு பள்ளிக்கு அனுப்புவதும் மாலை நேரத்துல டியூஷனுக்கு அனுப்புறதுன்னு அதிக கவனம் செலுத்த முயற்சி செஞ்சாங்க. பொது தேர்வுல எப்படியாவது அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்க வைக்கணுங்கிறதான் அவங்களது நோக்கம். ஆனா அவரது மகளோ பிஞ்சிலேயே பழுத்து பழம். ரொம்ப அழகா இருக்கக்கூடிய இந்த பெண் தன் அழகின் மூலமாகவே நான் தான் இந்த உலகிற்கே ராணி அப்படின்னு நினைக்கிறவங்க. 15 வயதுலேயே 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய பேட்டரி கடையில் வேலை செய்யக்கூடிய சலீம் அப்படிங்கிற நபரை காதலிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. காதலிச்ச நபரும் பொண்ணு அழகாக இருந்ததால அவங்க வீட்டில் பேட்டரி மாட்டுவது போல வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அவங்க அம்மா கிட்ட நல்ல விதமாக பழகிட்டு அவங்க படிப்பறிவு இல்லாதவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் பேட்டரியில் 2 நாட்களுக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும்னு அடிக்கடி வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு. இந்த சமயத்திலேயே தன்னுடைய காதலையும் வளர்த்துருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இருவரும் அம்மா வெளியில் இருக்கும் போதே வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. படிப்பறிவு இல்லாத தாய் என்பதால வீட்டில் கதவை பூட்டிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தன்னுடைய பாமரத்தனமான குரலில் கேட்டிருக்காங்க. கோபத்தில் ஏதோ சமாளிச்சுட்டு வெளியே போன சதீஷ் மகள்கிட்ட அம்மாவை பற்றி தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. பள்ளியிலிருந்து தலைமை ஆசிரியர் அம்மாவை வர சொல்லியிருக்காங்க. உங்கள் பொண்ணை பள்ளியிலிருந்து கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக பள்ளியில் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் உங்கள் பொண்ணு எதையுமே கேர் பண்ணாமல் பள்ளிக்கு கொண்டு வரக்கூடிய பேக்கில் ஆபாச படங்களையும் ஆணவர்களையும் வைத்திருக்கிறாங்க. மற்ற மாணவர்களுக்கும் தவறாக சொல்லிக் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பள்ளியில் படிக்கக்கூடிய மற்ற பெண்கள்கிட்ட நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலை கேட்ட மற்ற மாணவிகள் ஆசிரியர்கிட்ட போய் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறோம், பொண்ணை கூட அழைச்சிட்டு போயிருங்க, இனிமேல் எங்கள் பள்ளிக்கு வேண்டாம், எங்கள் பள்ளியினுடைய பெயரை கெடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா தலைமையாசிரியருடைய காலை பிடிச்சி கெஞ்சி கூட அவங்க கேட்கல. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வேணியை அவங்க அம்மா கண்டிக்கும் போது தான் அவங்க அம்மாவை பார்த்து நீயே சரியில்லை, நீயே ஒரு மேட்டர்னு சொல்லியிருக்காங்க. இவரது கணவர் வெளிநாடு போய் 15 வருடங்கள் ஆகுது. 2 வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்தியாவுக்கு வந்துட்டு போவார். இவர் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஒருவர்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசிட்டு வராங்களாம். நீ சரியில்லாததால தான் நான் 15 வயதுலேயே கர்ப்பமானேன்னு இதற்கு நியாயமும் சொல்லியிருக்காங்க. அதிர்ந்து போன அந்த அம்மா, எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் உனக்கு வாழ்க்கை இப்போ தான் தொடங்கவே போகுது. ஆனால் நீ என்ன காரணம் சொல்லிட்டு உன் வாழ்க்கையவே கெடுத்துக்கிற. நான் அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட பேசத்தானே செய்வேன், ஆனால் நான் சொல்வது தான் சரின்னு நினச்சேன். அந்த பொண்ணு அந்த பேட்டரி கடை சலீம் கூடயே ஓடியும் போயிட்டாங்க. 16 வயதுலேயே அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த நிலையில் மருத்துவமனையிலேயே ஆசை ஆசையாக காதலிச்சிருந்த அந்த பேட்டரி கடை நபர் அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடிட்டான். வேற வழியே இல்லாமல் பச்சை உடம்புல குழந்தையும் பார்க்க முடியாமல் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியிருக்காங்க. வேற வழியே இல்லாமல் அம்மா கிட்ட வந்திருக்காங்க. அம்மா அப்போது தான் உன்னுடைய வாழ்க்கை இப்படி போயிருச்சே, 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே இப்படி பிள்ளையை கையில் வச்சுட்டு இருக்கியேன்னு அழுது புலம்பியிருக்காங்க. நீ நல்லா இருக்கணும் தானே, நானும் உங்கள் அப்பாவும் 15 வருடங்களாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இரவு பகலாக உனக்கு என்ன வேணும்னு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துருக்குறோம்னு சொல்லி அழுதுருக்காங்க. பிறந்ததுலேருந்து 15 வருடமாக நீ என் கூடயே இருக்கிற, ஆனால் நீ என்னையே சந்தேகப்பட்டு அம்மாவே இப்படி யாராவது பேசுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. அம்மா, நான் செஞ்சது தப்பு தான், உன்னை பற்றி நான் எதுவுமே தெரியாது, ஆனால் தவறாக பல வார்த்தைகளை சொல்லிட்டேன். அந்த பேட்டரி கடையில் இருக்கக்கூடிய சலீம் தான், உங்கள் அம்மா நிறைய தப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா இல்லாததால பல பேத்தோட தொடர்பு இருக்குது, அதனால் நாம் ரெண்டு பேரும் சேரதில் எந்த தப்புமே இல்லைன்னு என்னை மூலம் செலவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையவே சீரழிச்சிட்டான்னு சொல்லியிருக்காங்க. வயசு கோளாறில் நானுமே யோசிக்காமல் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. தற்போது 16 வயதுலேயே ஒரு குழந்தையோட கஷ்டப்படுறாங்க. காதலிக்கும் போதே காதலிக்கக்கூடிய நபர் சரியானவரான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க சொல்கிறதா உண்மைன்னு நினைக்கும் போது பல பிரச்சனைகளை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை கூட தொலைஞ்சு போயிடும்.